ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கணுன்னா அந்த மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட் பார்க்கணும் ஸோ டிடெர்மினன்ட் வந்து பார்த்தோன்னா நாட் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னுதுன்னா அதில் வந்து இன்வெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஈக்குவல் டு ஜீரோனு வந்துச்சுன்னா இன்வெஸ் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நம்ம இன்வெஸ் கண்டுபிடிக்கணும்னா நார்மலாக ஜென்ரல் கண்டிஷன் எப்படி இருக்கும்னா ஏ இன்வெஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி வரும் ரைட்டா ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து எஃப் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால எப்படி எழுதிக்கலாம்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்வல் டு ஒன் பை டிடெர்மினு அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வரும் சரியா ஸோ இதுதான் இந்த உண்டான கண்டிஷன் ரைட் ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மேட்ரிக்ஸ் குண்டான டிடெர்மினன்ட் எழுதணும் ஸோ டிடெர்மினன்ட் வந்து பார்த்தோன்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும் ரைட் ஸோ ஃபஸ்ட்டு டிடர்மினட் கண்டுபிடிக்கலாம் ஸோ டிடெர்மினென்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா அப்போ எப்படி எழுதலான்னா காஸ் ஆல்ஃபா அந்த கன்சர்ன் ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணணும் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா ஒன் ஜீரோ ஜீரோ காஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வரும் ரைட் நமக்கு டிட்டர்மினோட சைன் தெரியும் என்னென்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படின்னு சொல்லி வரும் சரியா ஸோ அடுத்து இங்கே ஜீரோ எடுக்கணுன்னா ஜீரோவோட சைன் வந்து பார்த்தோன்னா மைனஸ்ஸு ஸோ மைனஸ் ஜீரோ இன்டூ அந்த கன்சன் ரோவையும் காலமே ஹைட் பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்டூ காஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரியா அடுத்து வந்து பார்த்தோன்னா சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா இருக்கற இடத்துல சைன் என்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸு ஸோ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா டிடெர்மினன்ட் போட்டுக்கலாம் ஜீரோ ஒன் மைனஸ் ஐன் ஆல்ஃபா ஜீரோ இப்படின்னு வரும் ரைட் ஸோ இது பண்ணலாம் இதில் வந்து மேலே வந்து பார்த்தோன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா காசு ஆல்ஃபா இன்டூ ஒன் இன்டூ காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா தான் வரும் ஜீரோ இன்டூ எனி நம்பர் ஜீரோ ஸோ அதே போல் இதில் என்ன தான் பண்ணாலும் ஆன்சர் ஜீரோ தான் வரும் ஸோ அதனால் இந்த கன்டென்ட்டில் எடுத்துக்கிறேன் ப்ளஸ் ஐன் ஆல்ஃபா இன்டூ இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ஜீரோ இன்டூ எனி நம்பர் ஜீரோ ஆகிடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஆகிடும்

இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும் இந்த மேட்ரிக்ஸுக்கு ஸோ அட்ஜைன் கண்டுபிடிக்கணுன்னா அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் ஸோ சாரி கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் ஸோ கோஃபேக்டர் ஆஃப் எஃப் ஆஃப் அல்ஃபா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இதில் வந்து பார்த்தோன்னா நான் பெரிய மேட்ரிக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு எஃப் ஆஃப் அல்ஃபா மேட்ரிக்ஸ் இங்கே சின்னதாக எழுதிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ காஸ் அல்ஃபா ஜீரோ சைன் அல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் சைன் அல்ஃபா ஜீரோ காஸ் அல்ஃபா அப்படின்னு சொல்லி எழுதிப்போம் சரியா நமக்கு டிடெர்மினோட சைனும் தெரியும் என்னென்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி வரும் ரைட் ஃபஸ்ட்டு இந்த காஸ் அல்ஃபாவோட கோஃபேக்டர் பார்க்கலாம் காஸ் அல்ஃபா இருக்கிற இடத்துல சைன் வந்து என்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸு ஸோ அப்போ அதை ஹைட் பண்ணி எழுதணும்னா ஒன் ஜீரோ ஜீரோ காஸ் அல்ஃபா அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து ஜீரோவோட கோஃபேக்டர் பார்க்கணும் ஸோ ஜீரோ இருக்க இடத்துல சைன் வந்து பார்த்தோன்னா மைனஸ்ஸு ஸோ அந்த ரோவையும் காலமியாக ஹைட் பண்ணுறோன்னா நமக்கு என்ன வரும்னா ஜீரோ ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்டு காஸ் அல்ஃபா அப்படின்னு சொல்லி வரும் ரைட்டா அடுத்து இந்த சைன் ஆல்ஃபாவோட கோஃபேக்டர் பார்க்கணும் இந்த சைன் ஆல்ஃபா இருக்க இடத்துல சைன் என்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸு டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ரோவையும் காலமியாக ஹைட் பண்ணோன்னா ஜீரோ ஒன் மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ இப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரைட்டா ஸோ இந்த இடத்துல மேட்ரிக்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த ஜீரோவோட கோஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த ஜீரோ இருக்க இடத்துல சைன் என்ன இருக்குன்னா மைனஸ்ஸு ஸோ அந்த கன்சன் ரோவியும் காலமியும் ஹைட் பண்ணிட்டேன்னா ஜீரோ சைன் அல்ஃபா ஜீரோ காஸ் அல்ஃபா அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து இந்த ஒன்னோட கோஃபேக்டர் பார்க்கணும் ஒன்று இருக்கிற இடத்துல சைன் என்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸு அந்த கன்சன் ரோவையும் காலமியை ஹைட் பண்ணிட்டேன்னா காஸ் அல்ஃபா சைன் அல்ஃபா மைனஸ் சைன் அல்ஃபா காஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து ஜீரோவோட கோஃபேக்டர் பார்க்கணும் ஜீரோ இருக்க இடத்துல சைன் வந்து பார்த்தோன்னா மைனஸ்ஸு ஸோ அந்த ஜீரோவோட ரோவியம் காலமியும் ஹைட் பண்ணிட்டேன்னா காஸ் ஆல்ஃபா இன்டூ ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்டூ ஜீரோ அப்படி வச்சுக்கலாம் ரைட் அடுத்து இந்த மைனஸ் சைன் ஆல்ஃபாவோட கோஃபேக்டர் மைனஸ் சைன் ஆல்ஃபா இருக்க இடத்துல சைன் என்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸு ஸோ அந்த கன்சன்ட் ரோவியம் காலமியும் ஹைட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ என்ன வரும்னா ஜீரோ சைன் ஆல்ஃபா ஒன் ஜீரோ அடுத்து ஜீரோவோட கோஃபேக்டர் பார்க்கணும் ஜீரோ இருக்க இடத்துல சைன் வந்து பார்த்தோன்னா மைனஸு ஸோ அந்த கன்சன் ரோவின் காலமியும் ஹைட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ என்ன வரும்னா காஸ் ஆல்ஃபா சைன் அல்ஃபா ஜீரோ ஜீரோ அடுத்து இந்த காஸ் ஆல்ஃபாவோட கோஃபேக்டர் பார்க்கணும் ஸோ ப்ளஸ்ஸு அந்த கன்சன் ரோவியின் காலமியை ஹைட் பண்ணிட்டோம்னா காஸ் ஆல்ஃபா ஜீரோ ஜீரோ ஒன் இன்டி ரைட் ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணி கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம் 1 இன்ட்டு காசு அல்ஃபா நமக்கு என்னதா வரும்னா cos அல்ஃபா தான் வரும் ஏன்னா 0 இன்டூ ஜீரோ 0, ஆகிடும் ரைட்டா அதே போல இங்க sin வந்து ப்ளஸ்ஸு மைனஸு இது ஃபுல்லாகவே ஜீரோ இருக்கிறதுனால 0 ஆகிடும் மொத்தமாகவே அடுத்து இதில் வந்து பார்த்தோன்னா 0 இன்ட்டு ஜீரோ ஜீரோ இது ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ அப்போ ஆன்சர் வந்து sin அல்ஃபா அப்படின்னு வரும் அதே போல் இந்த மே இந்த வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும் இதை பண்ணோம் அப்படின்னா இது ஜீரோ ஸோ இதை பண்ணோன்னா நமக்கு எப்படி வரும்னா காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் அல்ஃபா அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இதை பண்ணோன்னா டோட்டலாகவே ஜீரோ ஆகிடும் இதை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா மைனஸ் சைன் அல்ஃபா அப்படின்னு வரும் ஏன்னா இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் ரைட் இது பண்ணோன்னா நமக்கு ஜீரோ ஆகிடும் இதை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா ப்ளஸ் காஸ் அல்ஃபா அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரைட் ஸோ சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா காஸ் அல்பா ஜீரோ சைன் அல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ ஏன்னா காஸ் ஸ்கொயர் அல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் அல்ஃபானா ஒன்று அடுத்து இது வந்து மைனஸ் சைன் அல்ஃபா ஜீரோ காஸ் அல்ஃபா இது வந்து கோஃபேக்டர் ரைட் ஆனால் நமக்கு வந்து என்ன வேணும்னா அட்ஜாயிண்ட் வேணும் அட்ஜாயின்ட்னால் நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஆஃப் அல்ஃபா அப்படின்னு போட்டுக்கலாம் விச் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின்ட்னா நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதுவோம் ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதிக்கிறேன் செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதிக்கிறேன் தேர்ட் ரோவை தேர்ட் காலமா எழுதிக்கிறேன் இப்போ அடுத்து நம்ம இதுக்கு இன்வெஸ் கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் அல்பா இதுக்கு வந்து இன்வெஸ் ஸோ ஒன் பை டிட்டர்மினா டிட்டர்மினா வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் என்னன்னா ஒன்னு ஒன் பை ஒன் இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் அல்ஃபா அப்படின்னு வரும் ஸோ அப்போ அட்ஜாயின்னா காசு அல்பா ஜீரோ மைனஸ் ஐன் அல்பா அப்படின்னு வரும் ஜீரோ ஒன் ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா ரைட்டா இது இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் ஒன் பை ஒன்றுன்னா ஒன்று தான் ஸோ ஆஸ் யூஷுவல் இதே தான் நமக்கு கிடைக்கும் இன்வர்ஸாக நம்மளை என்ன ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க ரைட்டா ஸோ நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து அவங்க கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் ஆங்கிளுக்கு வந்து சைனை சேஞ்ச் பண்ணி போடலாம் ஸோ எஃப் ஆஃப் அல்ஃபா மேட்ரிக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எஃப் ஆஃப் அல்ஃபா இஸ் ஈக்குவல் டுஸ் அல்ஃபா ஜீரோ சைன் அல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் சைன் அல்ஃபா ஜீரோ காஸ் அல்ஃபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு ரைட்டா நமக்கு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் அல்ஃபா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ ஆங்கிளுக்கு வந்து நம்ம சைனை சேஞ்ச் பண்ணலாம் ஸோ அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் அல்ஃபா ஜீரோ சைன் ஆஃப் மைனஸ் அல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் அல்ஃபா ஜீரோ காஸ் ஆஃப் மைனஸ் அல்ஃபா அப்படின்னு வரும் நம்ம வந்து லெவன்த்துலேயே படிச்சிருப்போம் ட்ரெக்னாமெண்ட்ரியில் அதாவது வந்து பார்த்தோன்னா காஸ் மைனஸ் டீட்டானா காஸ் டீட்டா தான் வரும் இது வந்து டீட்டா அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஸோ ஜீரோ சைன் மைனஸ் டீட்டானா மைனஸ் ஐன் டீட்டா அப்படின்னு வரும் ஸோ ஜீரோ ஒன் ஜீரோ சைன் மைனஸ் தீட்டானா மைனஸ் ஐன் டீட்டா ஆல்ரெடி வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் சைன் டீட்டா அப்படின்னு ஆகிடும் ஜீரோ காஸ் மைனஸ் டீட்டானா காஸ் டீட்டா தான் ஸோ இது வந்து பார்த்தோன்னா எஃப் ஆஃப் மைனஸ் அல்ஃபாவோட வேல்யூ ரைட் நம்ம ஏற்கனவே எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு இதில் எல்ஹெச்எஸில் வந்த ஆன்சரும் ஆர்ஹெச்எஸில் வந்த ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்குது தேர் ஃபோர்